122 எம்எல்ஏக்களில் யாரும் ஆட்சியை கவிழ்ப்பதாக கூறவில்லை. ஆனால் அமைச்சர்கள் சிலர் கூடி தினகரனை நீக்குவதாக முடிவெடுத்தால் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தங்க தமிழ் செல்வன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 122 எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி இந்த அம்மா அரசை கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் 122 எம்எல்ஏக்கள் யாராவது இந்த அரசை கவுக்கணும்னு சொன்னோமா? இதுவரைக்கும் நாங்கள் அந்த ஸ்டெப்புக்கே போகலை. அம்மா அரசு வேணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தேவையில்லாமல் சில அமைச்சர்கள் கூடி ஒரு 10-15 பேர் கூடி இப்படி ஒரு துணை பொதுச்செயலாளர் நீக்கணும்னு சொல்லி வந்த பிறகு நிச்சயமாக அந்த விளைவுகளை அவருக்கு சந்திக்க வேண்டியது வரும். அது ஒரு உறுதி. நாங்கள் எதுக்கு ராஜினாமா பண்ணுறோம்? எங்களுக்கு எதுக்கு ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் தான். இன்னும் பாருங்க, வந்துகிட்டே இருக்கு. கோவத்தூருக்குலாம் நீ வேலையே இல்லை. கோவத்தூருக்கு வேலையே இல்லை. நீ பூரா அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க எல்லா பேருமே துணை பொதுச்செயலாளர் தேடி வரக்கூடிய காலம் மிக அருகில் இருக்கு.